प्रेज लॉर्ड हालेलुया येसु के पुगर येसु के नंरी मरिये वाळ्ग मरिये वाळ्ग येसुविल प्रियमान सहोदर सहोदरिगळे சில நாட்களுக்கு முன்பாக ஒரு எழுத்தாளரை பற்றின ஒரு செய்தியை நான் வாசித்தேன். பிலிப் என்கின்ற ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். லூசிஃபர் எஃபெக்ட் என்கின்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திலே அவர் குறிப்பிடும் பொழுது, கடவுள் படைத்த எல்லா வானதூதர்களிலும் அதிதூதர்களிலும் கடவுளுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு வானதூதர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று ஆரம்பிக்கிறார். யாருக்காவது தெரியுமா? கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வானதூதர் இருந்தார் என்றால் அது யார்? ஏழைகள். லூசிஃபர் தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா? தந்தையாம் கடவுளுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு வானதூதர், கடவுளால் படைக்கப்பட்ட வானதூதராக இருந்த, வானதூதராக படைக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததனால் தன்னுடைய அகந்தையினால் விட்டு விலகி சென்ற ஒரு வானதூதராக படைக்கப்பட்டவன் தான் இன்று சாத்தான் லூசிஃபராக உருவெடுத்திருக்கிறான். லூசிஃபர் என்று சொல்லுகின்ற அந்த வானதூதனுடைய பெயருக்கு அர்த்தமே வந்து ஒளியின் தூதன் என்று சொல்லும். ஒளியின் ஆண்டவரை உருவாக பெற்றிருக்கிறவன் என்பதுதான் அர்த்தமா. இந்த லூசிஃபர் கடவுளுடைய பேச்சை மீறி கடவுளுக்கு இணையாக தன்னை நினைத்து கொண்ட காரணத்தினால அவனுடைய அவன் பெற்றிருந்த அந்த இடத்தை இழந்து போகிறான். சாத்தான் நிலையை பெற்றுக்கொள்கிறான். கடவுளுக்கு எதிரான ஒரு பகையாளியாக மாறிவிடுகிறான். இது அன்றோடு முடிந்து விட்டதா என்ற கேள்வியோடு அந்த எழுத்தாளர் எழுதுகிறான். இந்த லூசிஃபர் இஃபெக்ட் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சாத்தானுடைய லீலைகள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சாத்தானுடைய வேலைப்பாடுகள் இன்றும் மனிதர்கள் வாயிலாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், கடவுளுக்கு யாரையெல்லாம் அதிகமாக பிடிக்கிறதோ அந்த மனிதர்கள் வாயிலாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது நீங்களும் நானாகவும் கூட இருக்கலாம். அமெரிக்காவிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 928 மனிதர்கள் ஒரே நாளில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போகிறார். அவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒரு அருமையான கிராமத்திலே வாரந்தோறும் வழிபாட்டுக்காக செல்லுகின்ற மக்கள், தவறுதலாக வழி நடத்தப்பட்ட அந்த பாஸ்டரனுடைய வார்த்தையை கேட்டு இன்று எல்லோரும் ஆண்டவருடைய பெயரால் மறித்து போக வேண்டும் என்று சொன்ன உடனேயே ஒரு தற்கொலை செய்து கொண்டு 928 மனிதர்கள் ஒரே நாளில் மடிந்து போகிறார்கள். இது கடவுளுடைய செயலாக இருக்குமா? இது கடவுளுடைய தூண்டுதலாக இருக்க முடியுமா? கடவுள் இப்படியெல்லாம் ஒரு போதகரை பயன்படுத்த முடியுமா என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, இந்த போதகர் கண்டிப்பாக ஆண்டவருடைய பணியை செய்தவராக இருந்ததில்லை. ஒருவேளை இந்த போதகரை ஆண்டவருக்கு பிடித்திருக்க வேண்டும், அவரை பயன்படுத்தி ஆன்மாக்களை தன்பால் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு போதகர் செய்த தவறினால் 928 பேர் ஒரே நாளில் தற்கொலை செய்து மடிந்து போகிறார். இதைத்தான் அந்த எழுத்தாளர் லூசிஃபர் எஃபெக்ட் என்று குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, கடவுள் ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஒரு தலைமுறையை, ஒரு சந்ததியை நான் மேன்மைப்படுத்துவேன் என்ற வாக்குறுதியை தாவீது வழியாக இன்றைக்கு கொடுப்பதை நாம் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அருமையான வாக்குறுதிகளை ஆண்டவர் அடுக்கடுக்காக சொல்கிறார். சாதாரண ஆடு மேய்க்கிற பையனே, வயல்வெளிகளிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்து அரசனாக திருநிலைப்படுத்தி என்னுடைய மக்களுக்கு ஒரு தலைவனாக உன்னை உருவாக்கி வைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் உன்னோடு நான் கூட இருந்தேன், கூட இருக்கிறேன், கூட இருப்பேன் என்ற வாக்குறுதியை ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய மக்களுக்கு என்று, என்னுடைய மக்களுக்கு என்று ஒரு இடத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். இஸ்ரேல் மக்களுக்கு என்று ஒரு இடத்தை நான் குறிப்பிட்டு கொடுத்தேன். அந்த இடத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தயாரித்து கொடுத்தேன். உன்னுடைய தலைமுறையின் சந்ததி
இறுதி வரையிலும் உலகம் முடியும் வரையிலும் அரசாட்சி செய்யும்படியாக உன் சந்ததியிலிருந்து ஒரு அரசனை உருவாக்குவேன் என்ற வாக்குறுதியை ஆண்டவர் கொடுத்தார். செய்தாரா? கடவுள் அந்த தாவீது குலத்திற்கு கொடுத்த வாக்குறுதியை செய்தாரா என்று சிந்திக்கும் பொழுது ஆம், நிகழ்ந்திருக்கிறது. இன்றைய நாளிலே நள்ளிரவில் நாம் கொண்டாட இருக்கிற பெருவிழாவினுடைய சாராம்சமே அதுதான். அவர் சொல்லி இருந்த வாக்குறுதி இன்றைய தினத்திலே நாம் கொண்டாட இருக்கிற கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அவர் சொன்னார், செய்து காண்பிக்கிறார். தாவீது குலத்திலிருந்து ஒரு அரசனை நமக்காக ஏற்படுத்தி கொடுக்கிறார். உன் பகைவர்களுக்கெல்லாம் பகைவனாக நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன வாக்குறுதியை தன்னுடைய மகன் வாயிலாக காண்பிக்கிறார். ஆனா மக்கள் எப்படி எதிர்பார்த்தாங்க? பயங்கரமான கம்பீரமான ஒரு அரசரை, தேரோடும் படையோடும் வருகின்ற ஒரு அரசரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். ஆனால் பிறந்ததோ ஏழை மைந்தனாக ஒரு மாட்டுத் தொழுவத்திலே ஆண்டவர் உருவெடுக்கிறார். அவருடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு முன்பாக அவருக்கு முன்னோடியாக வந்தவனுடைய நிகழ்ச்சியை இன்றைய நற்செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. சக்கரியாவனுடைய வாழ்க்கையிலே பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள். இந்த குடும்பத்திற்கும் ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை தருகிறார். முதிர்ந்த வயதில் நீ ஒரு மகனை பெற்றெடுக்க இருக்கிறாய் என்று எலிசபெத் அம்மாளுக்கான ஒரு வாக்குறுதியானது கப்ரியல் தூதர் வழியாக கொடுக்கப்படுகிறது. அதுவும் நிறைவேறு. ஆனால் அதை நம்புகின்ற இடத்திலே சக்கரியா இல்லை. இதுதான் லூசிபர் எஃபெக்ட். எப்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப மறுக்கிறோமோ, ஆண்டவருடைய வார்த்தையை மறுதளித்து விலகி செல்கிறோமோ, அப்பொழுது நாம் லூசிபர்னுடைய ஏஜென்ட்டா மாறிடுறோம். கடவுளுடைய பிள்ளைகளா இல்லாம லூசிபர்னுடைய ஏஜென்ட்டா மாறிவிடுகிறோம். எனவேதான் ஆண்டவர் இன்றைய நாளிலே சக்கரியாவினுடைய பாடல் வழியாக நமக்கு ஒரு அருமையான பாடத்தை கற்பிக்கிறார். பல ஆண்டுகளாக அவநம்பிக்கையிலே வாழ்ந்த மனிதன் இந்த முதிர்ந்த வயதில் எனக்கு எப்படி குழந்தையெல்லாம் பிறப்பது சாத்தியம் என்று நினைத்து கொண்ட இருந்த அந்த அவநம்பிக்கையை உடைத்து ஆண்டவர் அவருக்கு அருள் கூர்ந்து ஒரு மகனை கொடுக்கிறார். யோவான், திருமுழுக்கு யோவானை மகனாக ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் பெற்றுக்கொண்ட இந்த குழந்தையை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைந்து ஒரு புகழ்ச்சி பண் பாடுகிறார். குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவருடைய நாவானது கட்டப்பட்டு இருக்கிறது. விவிலியம் நமக்கு சாட்சியாக சொல்லுகிறது. அவநம்பிக்கையின் காரணமாக அவருக்கு கிடைக்க இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் தடைபட்டு நிற்பதற்கு அவருடைய மனநிலையே காரணமாக இருக்கிறது. ஆக நமக்கு நம்பிக்கை இருக்கிற இடத்தில்தான் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதிசயம் நிகழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சக்கரியா அவனுடைய வாழ்க்கையில நிகழ்ந்ததை போல் அவநம்பிக்கையை நாம் தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறோமே என்றால், அவருடைய வாழ்க்கையில இருந்ததை போல தடைகளும் தடுமாற்றங்களும் கட்டுக்களும் பேசக்கூட முடியாத நிலைக்கு ஆண்டவர் அவரை அனுமதிக்கிறார். எப்பொழுது நீ விசுவசித்து நான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறுவதை கண்கூடாக பார்க்கிறாயோ அன்றைக்கு தான் உன்னுடைய வாயை திறக்கும் என்ற ஒரு ஆண்டவர் அனுமதிக்கிறார் இப்படிப்பட்ட சோதனைகளை. எனவே அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு இருக்கிறோமா, அவநம்பிக்கையை தாங்கி பிடிப்பவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அவநம்பிக்கைக்கு ஆதி காரணமாக இருக்கிறவன் லூசிபேயாக இருக்கிறான், சாத்தான் தான். இன்னைக்கு மனிதர்கள் மத்தியிலே அவநம்பிக்கையை விதைத்து விதைத்து கடவுளை ஏன் தேடி போறீங்க, ஆண்டவர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க, வருடம் முழுவதும் ஜெபிக்கிறீர்கள், வாழ்நாள் முழுவதும் மண்டிட்டு கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன நடந்துருச்சு என்ற கேள்வியெல்லாம் எப்பொழுது உங்கள் மனதிலே உதிக்க செய்கிறானோ, அப்பொழுது சாத்தான் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களை மாட்கொண்டு விட்டான் என்பது உறுதிப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவரால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகளாக, சோதனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் தடுமாற்றங்கள் வந்தாலும் ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொண்டு நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் இருப்போம் என்ற உறுதிப்பாட்டை பெற்றவர்களாக, தாவீது குலத்தவர்களாக இருக்கிறோமா, அல்லது சாத்தானுடைய பிடியிலே நாம் சிக்கிக்கொண்டு அவனுடைய செயல்பாடுகளுக்கு நம்மையே நாம் அர்ப்பணிக்கிறோமா என்று நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை இது நாள் வரையிலும் நம்பிக்கை இழக்காமல் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்ததற்காக திருப்பலி ஒப்பு கொடுப்போம்.
இன்னும் வருகின்ற காலங்களிலே இந்த லூசிபர்னுடைய சாத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆளாகாதபடிக்கு நம்மையே நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே நம்மையே நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த நாளிலே கொண்டாட இருக்கிற இந்த மிகப்பெரிய பெருவிழாவிற்கு நம்மையே நாம் ஆயத்தப்படுத்தும்படியாகவும் இந்த ஒரு நிமிடத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் உம்மை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களையே ஏமாற்றிக்கொண்டு சாத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கும் லீலைகளுக்கும் நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கைவிட்டு விடாமல் இது நாள் வரையிலும் நீர் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை எல்லாம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நிறைவேற்றி பாதுகாத்ததற்காக நன்றி தெரிவிக்க ஆண்டவரே குழுமிருக்கிறோம். இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக அறிந்திருக்கிறீர். தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்திலே உம்மை கூபி அழைக்கிறோம். எங்கள் மீது பரிவிரக்கம் கொண்டு நாங்கள் சென்றிருக்கின்ற தவறுதலான பாதைகளை எல்லாம் நீர் மனதிலே கொள்ளாமல் ஆண்டவரே உம்முடைய பேர் இரக்கத்தை கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகிறோம்.